பாடி பில்டிங் சொன்னதும் நம்மளோட மைண்டுக்கு வருது அர்னால்டு மட்டும்தான். ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜேந்திர மணியை பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அதுவும் பாடி பில்டிங்ல சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அவரை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த இவரு இன்னைக்கு அவரோட கடின உழைப்பால தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் பாடி பில்டர் என்ற பட்டத்தை வச்சிட்டு இருக்காரு. அப்படியேப்பட்ட ராஜேந்திர மணியோட சக்சஸ்க்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு கேட்கும் போது அவர் சொன்ன பதில் இதுதான், எனக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ங்கள மாதிரி ரொம்பவே ஜாலியா இருக்கணும்னு ஆசை இருந்தது. ஆனா அதை விட பாடி பில்டிங்ல வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அடிக்கணும்ன்ற ஒரு வெறி என்னோட ஆசைகளை எல்லாத்தையுமே கட்டி போட்டுடுச்சு. அண்ட் இவர் சொன்ன மாதிரியே 2013ல ஹங்கரியில் நடந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல டைட்டில் வினரே இவருதான். அண்ட் இது மட்டும் தான் இவரோட சக்சஸ் ஆன் கேட்டினா கண்டிப்பா கிடையாது. 2016லயும் இவருதான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல டைட்டில் வினர். இப்படியேப்பட்ட ராஜேந்திர மணியை இந்திய நாடே சேர்ந்து தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கணும். ஆனா அவங்க அப்படி பண்ணல. அட்லீஸ்ட் இவரை தமிழ்நாட்டிலேயே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இங்க எல்லாருக்குமே திறமை கெட்ட பரிசு கிடைக்கிறதும் இல்ல, முதல்ல இங்க திறமையை மதிக்கிறதே இல்ல. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராஜேந்திர மணி நான் ஒரு தமிழனா இருக்குதான் என்னோட மிகப்பெரிய பெருமைன்னு பல இன்டர்வியூல சொல்லியிருக்காரு.